வணக்கம். நான் நிலவன்பா ஆர்கானிக் ஃபார்ம்ல இருந்து மேகலா சண்முகம் பேசுறேன். தொடர்ந்து நாட்டு மாடு பத்தியும் இயற்கை விவசாயத்தை பத்தியும் பல பதிவுகள் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நீங்க பாக்குற ஒவ்வொரு வியூவும் நாட்டு மாடும் இயற்கை விவசாயமும் பாதுகாக்கப்படும்ன்றதை மறந்துடாதீங்க. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, மஞ்சள் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். மஞ்சளுக்குன்னு நிறைய நற்குணங்கள் இருக்கு. ஸோ அதுக்கு ஆன்டிபயோட்டிக் தவிர்த்து பார்த்தீங்கன்னா, அது கேன்சர் தடுக்கக்கூடிய தன்மையிலேருந்து, ஹார்ட் பிளாக் தடுக்கக்கூடியதுலேருந்து, நீங்கள் சாப்பிட்ற நச்சுத்தனமான காய்கறிகளை கழுவி சாப்பிடக்கூடிய தன்மையும் இருக்கு. யூஸ்வலாக நீங்கள் கடையில் வாங்குற மஞ்சளில் பார்த்தீங்கன்னா பச்சரிசி அப்புறம் ஆடட் கலர், இதுதான் வந்து மெயின் சோர்ஸாக அவங்க வச்சுருக்காங்க. ஆடட் கலர்னு இதில் ஆட் கலரே ஆட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. எதுக்கு இதில் ஆடட் கலர்னு கொடுக்குறாங்க? அதுவும் நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ பர்சன்டேஜ் தான் ஆட் பண்ணான்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதை அதுக்கு மேலே ஆட் பண்ணால் தான் அவங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வாங்குற மஞ்சளில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நிறையா ஆட் பண்ணியிருப்பாங்க. அது கொதிக்க வைக்கும் போது கெட்ட விஷயங்கள் நிறைய அது உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த மஞ்சள் வந்து நீங்கள் போட்டால் கூட ரொம்ப நிறமையாலாம் இருக்காது. இதை நிறைய பேர் என்னன்னா அரைக்காம பச்சையா கேட்டு வாங்கிக்கிறாங்க. ஸோ பச்சையா கேட்டு வாங்குறவங்க அவிக்காம அதை காய வச்சும் வச்சுக்கலாம். ஏன்னா இந்த வெயில் சீசன் பொறுத்த வரைக்கும் ஒரு 10 நாள்ல ரெடி ஆயிடும், காஞ்சிடும். ஸோ யூஸ்வலா பாத்தீங்கன்னா எப்படி இதை மஞ்சள் செய்வாங்கன்னா, நம்ம அவிச்சு அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம காய போட்டுருவோம். அது 2-3 நாள்ல காஞ்சிடும். தேவைப்படும் போது மட்டும்தான் நம்ம அரைச்சு கொடுப்போம். அப்படியும் செய்யலாம். நீங்க அவிச்சும் காய போட்டுக்கலாம். இல்ல பச்சையா வேணும், பச்சையா வாங்கி நானே அந்த ப்ரொசீஜர் செஞ்சுக்கிறதுனாலும் ஓகே. இல்ல எனக்கு பவுடர் ஃபார்ம்ல வேணும்னாலும் ஓகே. சோ இதுல பாத்தீங்கன்னா எந்த ஒரு ரசாயனமும் கலக்கல. அத்தனையுமே இப்ப ஹார்வெஸ்டிங் நடந்துட்டு இருக்கு, இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கு. சோ அத்தனையுமே பாத்தீங்கன்னா எல்லாமே நாட்டு மாட்டு சாணம், கோமியம், ஜீவாமிர்தம் இந்த மாதிரி கொடுத்து வளர்த்ததுதான். பஞ்சகவ்யா மீனமிலம்னு கொடுத்ததுதான். சோ இது எதுவுமே எந்த ரசாயனமும் கலக்காம இருக்கும் போது அதோட தன்மை வந்து ரொம்ப அருமையாவே இருக்கும். மஞ்சளுக்கு உரிய தன்மை நான் சொல்லிதான் தெரியணும் இல்ல. நம்மளுக்கு ஒரு காயம் ஏற்பட்டாக்கும் மஞ்சள் தூள் வைக்கிறதுக்கு காரணம் அது. சோ அந்த மாதிரி இருக்கும் போது கண்டிப்பா இந்த மஞ்சளோட நற்குணங்கள் உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். வாங்கி பயன்படுத்துங்க, இயற்கை விவசாயத்தை பாதுகாத்து. நன்றி, வணக்கம்.